என்னன்பாடு நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டூ யூ ஹேவ் ஃபைவ் மினிட் சீரீஸ். சித்திரப்பாட பகுதிகளை எளிதாகவும் சிறப்பாகவும் கற்றுக்கொள்வதற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தொடர்ச்சியான காணொலி வடிவமாக கொண்டு வருகின்றேன். இந்த காணொலியின் இறுதியில் இஸ்ரோமணிய விகாரியின் செதுக்கல்களையும் அவற்றின் சிறப்பியல்புகளையும் எளிதாக கற்க ஒரு டிப் காத்திருக்கின்றது. ஆகையால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோவிற்கு புதிய நபராக நீங்கள் இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகோனை கிளிக் செய்யுங்கள். மேலும் சித்திரப்பாட பகுதியில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அதற்கான காணொலி பதிவினை நான் பதிவேற்ற தயாராக இருக்கின்றேன். வாருங்கள் இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது உலகியல் சார்ந்த செதுக்கல்கள் பல அமைந்துள்ள இஸ்ரோமுனிய விகாரை பற்றிய விடயங்களாகும். அனுராதபுர காலத்திற்குரிய இவ்விஸ்ரோமுனிய விகாரையானது தேவநம்பிய தீசன் காலத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இங்குள்ள இவ்விகாரை விஸ்வகிரிய விகாரை என அழைக்கப்படுகின்றது. இவ்விகாரையின் வெளிப்புறத்திலே காணப்படும் பாறைகளில் பல சிற்பங்கள் காணப்படுகின்றன. இச்சிற்பங்கள் யாவும் மத சார்பற்று உலகியல் சார்ந்த விடயங்களை சித்தரிக்கின்றது. இச்சிற்பங்களில் இந்தியாவிற்குரிய குப்த பல்லவ சிற்ப பாணிகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இங்குள்ள சிற்பங்களை காதலர் சிற்பம், மனிதனும் குதிரை தலையும், நீரில் விளையாடும் யானைகள், அரச குடும்பம், வாத்தியங்களை காவி செல்லும் தேவக்குள்ள உருவங்கள் என வகைப்படுத்தலாம். முதலாவது நாம் பார்க்க இருப்பது காதலர் சிற்பமாகும். சிற்பம் கருக்கல்லிலே ஓரளவு மேலெழுந்த வாரியாக, அதாவது உயர்புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. செதுக்கல்களின் அன்பினால் திளைத்திருக்கும் ஆண் பெண் இருவரின் உருவங்களை காணலாம். ஆண் உருவத்தின் தலைப்பகுதிக்கு பின்னால் ஒளிமண்டலம் என கருதக்கூடிய வாழ்பிட அமைப்பை கொண்ட அலங்காரம் ஒன்று காணப்படுகின்றது. ஆணின் மடியில் பெண்ணானவள் அமர்ந்திருக்கும் நிலையில் காணப்படுகின்றது. ஆண் உருவத்தில் கழுத்து, இடுப்பு, கால்கள் ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளதோடு மேல் உடம்பு ஆடையின்றி காணப்படுகின்றது. கீழ்ப்பகுதி சிறிய ஆடை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பொங்கிய தோல், வலிமிக்க கைகள், கால்கள் என்பன கொண்டதாக ஆண் உருவம் காணப்படுகின்றது. சிறிது சாய்ந்த நிலையில் இருக்கும் பெண்ணின் கழுத்து, கைகள், கால்கள், இடுப்பு என்பன ஆபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேல் உடம்பு ஆடை என்று உள்ளது. கீழ்ப்பகுதி சிறிய ஆடையால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பெண்ணின் முகத்தில் வெட்கம் நிறைந்தும் காணப்படுகின்றது. அவளின் வலது கை ஏதோ ஒரு முத்திரையை காட்டி நிற்கின்றது. இது 4-5 நூற்றாண்டுக்குரிய குப்தர் கலைப்பாணியை வெளிப்படுத்துகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மனிதனும் குதிரை தலையும் என்ற சிற்பமாகும். இஸ்ரோமுனிய விகாரையில் செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்களுள் மனிதனும் குதிரை தலையும் எனும் சிற்பம் ஒன்றாகும். இது கருங்கல்லிலேயே மேலெழுந்த வாரியாக, அதாவது உயர்புடைப்பு சிற்ப முறையில் செதுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோமுனிய விகாரியின் வலது பக்கத்தில் அமைந்துள்ள 10 உயரமான பாறையொன்றின் மேலே இச்சிற்பம் காணப்படுகின்றது. சிற்பத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் ஒரு ஆண் வடிவம் காணப்படுகின்றது. அவனின் ஒரு கரம் நிலத்தில் ஊன்றியபடியும், மறுக்கரம் முழங்காலில் வைத்தபடியும் சற்று இலைப்பாறும் நிலையில் செதுக்கப்பட்டுள்ளது. அவனுக்கு பின்புறமாக குதிரை தலை ஒன்றும் காணப்படுகின்றது. அமைப்பியல் ரீதியில் நோக்கும்போது இது ஓர் இலைப்பாறிய போர் வீரனை சித்தரிப்பதாக ஆய்வாளர்கள் நோக்குவர். இதன் உயரம் 2 அடி 4 அங்குலம் ஆகும். இச்சிற்பத்தில் காணப்படும் உருவங்கள் பல்லவர்களின் மாமல்லபுரத்து திறந்த வெளிப்பாறை சிற்பங்களை ஒத்துள்ளது. இதன் அடிப்படையில் இச்சிற்பம் 7 நூற்றாண்டுக்குரியவையாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நீரில் விளையாடும் யானைகள். இஸ்ரோமுனிய விகாரையில் மனிதனும் குதிரை தலையும் என்னும் சிற்பத்துக்கு கீழே உள்ள குன்று ஒன்றில் நீரில் விளையாடும் யானைகள் சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது. ஓரளவு மேலெழுந்த வாரியாக உயர்புடைப்பு முறையில் இது செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தை செதுக்கிய கலைஞன் நன்கு திட்டமிட்ட முறையிலேயே சிற்பத்தை செதுக்கியுள்ளான். குன்றின் அடிவாரத்தில் காணப்படும் இயற்கையான நீர்மட்டத்தின் மேலே நீரிலே யானைகள் இறங்கி விளையாடும் பாவனையில் செதுக்கியுள்ள தன்மை சிறப்பானதாக காணப்படுகின்றது. இங்கு மொத்தம் 4 யானைகள் காணப்படுகின்றது. இந்த 4 யானைகளும் பல்வேறு அசைவுகளில் மிகவும் உயிரோட்டமாக செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தில் காணப்படும் யானைகள் பல்லவர்களின் மாமல்லபுரத்து, அதாவது மகாபலிபுரத்தில் காணப்படும் கங்கையின் வீழ்ச்சி எனும் சிற்பத்தில் காணப்படும் யானைகளை ஒத்துள்ளது. எனவே இதுவும் 7 நூற்றாண்டிற்குரிய பல்லவர் சிற்பமாக கருதலாம் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது அரச குடும்பம் எனும் செதுக்கலாகும். இஸ்ரோமுனிய விகாரையின் அடிவாரத்தின் வலது
வலதுபுற இறக்கத்தில் 4.2 அடி அளவான அரை வட்டு வடிவமான தளமுன்றிலே இவ்வரசு குடும்பம் என்ற செதுக்கல் ஓரளவு மேலிருந்த வாரியாக செதுக்கப்பட்டுள்ளது. இச்சிற்பத்தில் மொத்தமாக 4 மனித உருவங்கள் காணப்படுகின்றது. அறிஞர்களுடைய கருத்துப்படி இச்சிற்பத்தின் நடுவில் காணப்படும் வயதான உருவம் துட்டகையின் ஒரு மன்னனையும் இவருக்கு இடதுபுறத்தில் காணப்படும் உருவம் அசோகமாலாவையும் வலதுபுறத்தில் காணப்படும் உருவம் சாலிய மன்னனையும் பின்புறமாக காணப்படும் சாமரம் வீசும் வடிவில் உள்ள உருவம் அரச சேவகி என்றும் கருதப்படுகின்றது. அசோகமாலா வீட்டில் சாலியமன்னன் நல்லுபதேசம் செய்யும் காட்சியில் இச்சிற்பம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இச்சிற்பம் பல்லவ சாயல்களை வெளிப்படுத்துகின்றது. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வாத்தியங்களை கவி செல்லும் தேவகுல வடிவங்களாகும். சிறுமுனிய விகாரையின் பாறைகளில் வித்தியாசமான கருவிகளை சுமந்து செல்லும் தேவகுல வடிவங்கள் ஓரளவு மேலெழுந்த வாரியாக செதுக்கப்பட்டுள்ளது. இச்செதுக்கல்கள் அனைத்தும் இசுருமுனிய விகாரைக்கு செல்லும் படிக்கட் வரிசைகள் செதுக்கப்பட்டுள்ளமை சிறப்பான விடயமாகும். இறுதியாக அந்த ஒரு டிப், சித்திர பாடப்பகுதியில் குறிப்பாக இசுருமுடிய விகாரையின் சிற்பங்களை நன்றாக பார்வையிடுங்கள். அதனை உங்கள் மனதில் பதிய வையுங்கள். குறிப்புகளை படிக்கும் போது அச்சிற்பங்களை உங்கள் மனத்திரையில் மீட்டிப்பாருங்கள். எளிதாக குறிப்புகள் உங்கள் மனதில் பதிய. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு இது போன்ற